ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு பார்க்க போகிற ஃபைவ் வொகாபுலரிஸ் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ஷோர். என்ஷோர் அப்படின்னா உறுதிப்படுத்துறது, உறுதிப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறது தான். அது தமிழில் வந்து உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்து அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸில் மீனிங் பார்க்கலாம் அப்படின்னா, என்ஷோர் தட் You have your valid ID card means identification card. இதோட மீனிங் என்ன பண்ணா, என்ஷோர் தட் யூ ஹாவ் ஏ வேலிட் ஐடி கார்டு. இங்கே என்ஷோர்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா, உறுதிப்படுத்துங்க உங்ககிட்ட இருக்கிற அடையாள அட்டை வந்து பொய்யானது இல்லை, இல்லை உண்மையான ஐடி கார்டை வச்சுருக்கீங்க, வேலிட்னா உண்மையானது அந்த மாதிரி தான் மீனிங் வரும். உண்மையான ஐடி கார்டு வந்து வச்சுருக்கீங்களா வந்து செக் பண்ணிக்கோங்க, அந்த காப்பி இல்லாமல் ஒரிஜினல் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இந்த மீனிங் வரும் அதுக்கு. மூவிங் டு த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எம்பட் அப்படின்னா வந்து பதிக்கிறது, உள்ளே போட்டு பொதிச்சு வைக்கிறது தான் எம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதித்தல்னு நம்ம சொல்லலாம், பதித்தல்னா பிரிண்டிங் சொல்ற பதித்தல் கிடையாது. இது ஏதாச்சும் ஒரு ஜுவல்ல வந்து ஒரு கல்லு பொதிக்கிறது, பொதிக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க. இதை பொதிக்கிறதுனா இதோட மீனிங் பதித்தல் பொதிக்கிறது அப்படியே வரும். இன்னும் வந்து உட்பொதித்தல்னு சொல்லலாம், உட்பொதித்தல்னு நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மீனிங் பார்க்கலாம் அப்படின்னா, திஸ் ரிங் இஸ் embedded with the diamond. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன வரும்னா, இந்த மோதிரம் வந்து வைரக்கல்லால் பொதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு மீனிங் வரும். திஸ் ரிங் இஸ் embedded with diamond, வைரத்தால பொதிக்கப்பட்ட மோதிரம் இது அப்படின்னு வரும். Moving to the next, etiquette. இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் ராங் ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு வந்து ரைட் ஸ்பெல்லிங் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆன்சர் மாதிரி அந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து ஞாபகப்படுத்த வச்சுக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்துற மாதிரி வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. எட்டிக்வெட் அப்படின்னா என்ன மீன், ஆச்சாரமாக இருக்கிறது, ஆச்சாரம். இதுக்கு எப்படி இன்னும் தமிழில் இன்னும் நல்லா மீனிங் எப்படி வரும்னா, ஒழுங்க சமுதாய ஒழுங்குமுறைன்னு வருமா, சமுதாய ஒழுங்குமுறை. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல மீனிங் பார்க்கலாம், சென்டென்ஸ் மீனிங்ல பார்க்கலாம் அப்படின்னா, எட்டிக்வெட் ரூல்ஸ்னா வந்து விதிமுறைகள், எட்டிக்வெட்னா ஆச்சாரமான விதிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் கோவில்லாம் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புனித ஸ்தலங்கள் தான் இந்த மாதிரி எட்டிக்வெட் ஆச்சாரம்னா புனித ஸ்தலங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, நம்ம புனிதமா இருக்கிற மாதிரி டூ மீனிங் வரும் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எபுலியன்ட் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கிறது, உணர்ச்சி மிக்க மாதிரி இருக்கிறது. தமிழ்ல வந்து உணர்ச்சி மிக்க எப்படின்ற மீனிங் வரும். இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மீனிங் பார்க்கலாம் அப்படின்னா, she looks like a ebullient girl அப்படின்னா, இந்த பொண்ணு பார்க்க வந்து உணர்ச்சி மிக்க பொண்ணு மாதிரி தெரியுதா, எல்லா பொண்ணுக்கும் உணர்ச்சிருக்கும், இந்த பொண்ணு சொல்றமே அதை யோசிக்க கூடாது, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு வந்து மீனிங் வரும். எல்லாருக்குமே உணர்ச்சிருக்கும், இதுக்கு மீனிங்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மூவிங் டு தி ஃபைனல் ஒன், எலிசிட்
எலிசிட் அப்படின்னா வந்து வெளிக்கொண்டு வா. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மீனிங் பார்க்கலாம் அப்படின்னா எலிசிட் யுவர் கெப்பாசிட்டின்னு போடலாமா, எலிசிட் யுவர் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டின்னா அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இந்த டேங்கரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொன்னால் அதோட அளவு வந்து அப்படி பிடிக்கும்னு சொல்லலாம். இதே மனுஷங்களுக்குன்னா அவனோட திறமைன்னு குறிக்கும். இதுக்கு நிறைய இங்கிலீஷ் நிறைய மீனிங் இருக்கு. நம்ம சென்டென்ஸில் பார்க்கும்போது அதோட மீனிங் நமக்கு தெளிவாக புரியும். அதுதான் சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். எலிசிட்டி ஒரு கெப்பாசிட்டினா உங்களுடைய திறமை வந்து வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது தான் இதோட மீனிங். ஓகேயா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸாம்பிள் ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.